தோழமை கட்சிகள் அத்தனை பேரும் எனக்காக அவ்வளோ கடுமையாக உழைத்தார்கள். அவங்க முதல் நாள்லேருந்தே என்னோட கூடவே தான் இருந்தாங்க. என்னுடைய சகோதரர்களாக அவங்க வந்து வளம் வந்து எல்லா தொகுதிக்கும் என்னோட வந்திருந்தாங்க. குறிப்பாக பாரத பிரதமர் அவர்கள் திரு நரேந்திர மோடி அவர்களே வந்து எங்களுக்காக வேலூரில் பிரச்சாரம் கூட செய்து எங்களுக்கு உற்சாகத்தை அளித்து விட்டு சென்றார். இந்த நேரத்தில் தோழமை கட்சிகளுக்கும் நரேந்திர மோடிஜி அவர்களுக்கும் என்னுடைய பணிவான நன்றிகளையும் வணக்கத்தையும் இன்றைக்கி தெரிவித்துக் கொள்கின்றேன். திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக போட்டியிட்ட ஆ மணி அவர்களுக்கு இன்று வெற்றி பெற்றிருக்கார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த தோல்வியை வந்து நாங்கள் வந்து ஒரு நல்ல விஷயமா என்னென்னா இன்னும் நிறைய செய்யணும் போல இருக்குது அப்படின்றது தான் எங்களுக்கு சொல்லி கொடுக்குது. இதை நான் வந்து எப்படி பார்க்குறேன்னா இந்த தருமபுரி தொகுதியில் இன்னும் நிறைய உழைக்க வேண்டும் என்று நான் நினைத்து கொண்டிருக்கின்றேன். அந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருந்தால் இன்னும் நல்லா பண்ணியிருப்பேன். நான் எனக்கு அந்த தருமபுரி தொகுதியில் வெற்றி வாய்ப்பு கிடைத்திருந்தால் இன்னும் எவ்வளோ பண்ணுறதுக்கு நான் தயாராக இருந்தேன். நிறைய விஷயங்களை செய்வதற்கும் நிறைய செய்யணும், ஒரு ஒரு தொகுதிக்கும் செய்யணும். ஓட்டு போட்ட ஜனங்க ஓட்டு போடாத ஜனங்க யாராக இருந்தாலும் பரவாயில்ல, அனைவருக்குமான ஒரு வளர்ச்சியை கொடுக்க வேண்டும் என்று நான் ஒரு முழு மனதோடு தான் நான் இங்கே தேர்தலில் போட்டி போட்டேன். இருந்தாலும் என்ன பண்ணுறது, நம்ம இன்றைக்கி வந்து அந்த வெற்றி வாய்ப்பு போய்விட்டாலும் தருமபுரி என்பது என்னுடைய ஊராக தான் நான் நினைக்கிறேன். இங்கே கண்டிப்பாக வந்து இன்னும் இந்த மக்களுக்கு எதாவது செய்யணும், அவர்களுக்கு வேண்டியதை செய்து கொடுப்பது என்னுடைய கடமையாக நான் நினைக்கின்றேன். 400,000 வாக்காளர்கள் எனக்கு வேணும், சௌமிய அன்புமணி வந்து நல்லது செய்வாங்க அப்படின்னு நம்பிக்கையோடு எனக்கு வாக்களித்திருக்காங்க. அந்த 400,000 ஜனங்களுக்காகவாவது நான் கண்டிப்பாக வந்து இன்னும் நிறைய செய்யணும்னு நான் எதிர்பார்க்குறேன். வாய்ப்பு இருந்தால் எல்லாருக்குமே செய்திருப்பேன். இன்றைக்கி அது இல்லாத போயிட்டதுனால நம்ம என்ன செய்ய முடியுமோ கண்டிப்பாக நான் அதை செய்வேன்னு உறுதியாக இருக்கேன். நன்றி. முதல் முதல்ல நீங்கள் வந்து அரசியல் களத்திலிருந்து இந்த தேர்தலை சந்திக்கிறது நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? தேர்தலை முதல் முதலாக அரசியல் களத்துலன்னு தேர்தலில் இன்றைக்கி நான் வேட்பாளராக போட்டியிடுவது தான் முதல் முறை. ஆனால் தேர்தலை பார்த்துருக்கிறது பல முறை. எனக்கு திருமணம் ஆனதுலேருந்தே நான் எங்கள் வீட்டில் தேர்தலை பார்த்துருக்கிறேன். எங்கள் தாத்தா நின்று இருக்கும்போது எனக்கு ஞாபகம் இருந்திருக்காது. அவர் 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர், கட்சி கொறடாவாக இருந்தவர். அதனால் அவர் தேர்தலில் ஜெயிச்சு வரும்போது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரிஞ்சிருக்காது. நான் சின்ன பொண்ணாக இருந்திருப்பேன். ஆனால் என்னுடைய தந்தை தேர்தலில் பெரியவராய் அக்ஷசாமி அவர்கள் வந்து தேர்தலில் பல முறை நின்றுருக்கிறாரு. அவர் 2 முறை பாராளுமன்ற உறுப்பினராக பதவி வகித்தார். அதனால் அவர் எப்படி வருவார் எப்படி அதெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன். என்னுடைய கணவர் மருத்துவர் அன்புமணி அவர்களும் பார்த்திங்கன்னா தேர்தலில் நின்று களம் கண்டு நிறைய சாதனைகளை படித்தவர். அதே போல் அவர் இதே தருமபுரியிலே தொகுதியில் நின்று தேர்தலில் வெற்றி வாய்ப்பை இழந்தவர். நான் எல்லாமே வெற்றி தோல்வி என்பது இரண்டுமே ஒரு ஒன்றாக தான் நம்ம கருதணும். வெற்றி அடைஞ்சுன்னா அது சந்தோஷம்தான். அதனால நிறைய வாய்ப்பு கிடைச்சிருக்கும். நம்ம நிறைய விஷயங்களை எளிதாக செய்திருக்க முடியும். இப்போ எல்லாமே போராட்டம் பண்ணி செய்கிற மாதிரி தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இல்லையா, முன்னாடினா நம்ம வெற்றி இருந்ததுன்னா நம்ம போய் கேட்டு உரிமையாக கேட்டு எந்த விஷயத்தையும் பெறலாம். இன்றைக்கி வந்து அதை போராட்டம் செய்து ஒரு விஷயத்தை நம்ம செய்யக்கூடிய அந்த நிலைமையில் தான் இன்றைக்கும் இருக்கிறோம்னு நினைக்கிறேன். அதனால் வெற்றி வாய்ப்பை நான் வந்து நிறைய முறை பார்த்துருக்குறேன், தோல்வியும் பார்த்துருக்குறேன். அது வந்து ஒன்றும் நம்ம தலைக்கு ஏறக்கூடாது அப்படின்றதையும் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். இருந்தாலும் நிறைய உழைப்பை கொடுக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கின்றோம். அந்த பாடம் தான் மருத்துவரையா எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார், கடின உழைப்பு. அந்த எனக்கு வந்து வாக்களித்த மாம்பழம் சின்னத்திற்காகவும் ஐயாவுக்காகவும் மருத்துவர் அன்புமணி அவர்களுக்காகவும் தோழமை கட்சிகளுக்காகவும் மற்றும் வேட்பாளர் ஒரு நல்ல பெண்ணு, இந்த அம்மா நல்லா வந்தால் செய்வாங்கன்னு நம்பிக்கை வைத்து எனக்கு வாக்களித்தாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்காக என்றைக்குமே நான் உழைக்க தயாராக இருக்கிறேன். இப்பயும் வருவேன், என்றைக்கும் வருவேன். நீங்கள்லாம் என்னுடைய மனதில் நீங்கள் இடம் பிடிச்சிருக்கிறீங்க. நான் வந்து உங்களை வாக்காளர்களாகவோ இல்லை வெறும் ஓட்டு போட்ட வாக்காளர்களாக பார்க்கவே இல்லை. நான் அப்பயே சொன்னேன், என்னுடைய தருமபுரி ஜனங்கள் வந்து என்னுடைய சகோதரர்களாகவும் சகோதரிகளாக தான் நான் பார்க்குறேன். அப்படி இருக்கும்பொழுது அவங்கள நான் என்றைக்கும் மறந்துடவும் மாட்டேன், விட்டு கொடுக்கவும் மாட்டேன். எப்பயுமே நான் வந்துட்டுருப்பேன். அவங்களுக்காக என் உழைப்பு எப்பயுமே கடத்து கொடுத்து தருமபுரியை பொறுத்த வரைக்கும் அது என்னுடைய வீடாக தான், தாய் வீடாகவும் நான் வந்த வீடாகவும் தான் நான் நினைக்கிறேன். அதனால் கண்டிப்பாக நான் இங்கே என்னுடைய மக்களுக்கு செய்ய வேண்டியதை கண்டிப்பாக செய்து கொண்டு தான் இருக்கேன். தமிழகத்தில் ஒட்டுமொத்தமாக திமுகவே வந்து பார்த்தீங்கன்னா தொகுதிகளை வந்து கைப்பற்றி இருக்கு. இந்த
இந்த சூழல வந்து மக்களுடைய எத்தனையோ வாக்குறுதிகளை கொடுத்திருந்தாங்க இல்லையா தேர்தலில், அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுங்க, அதுதான் நியாயம் இல்லையா? இந்த தர்மபுரி தொகுதி வரைக்கும் தண்ணி கொண்டு வர வாக்குறுதி கொடுத்துருக்குறாங்க, வந்தவங்க அத்தனை பேரும் அந்த தண்ணி அவங்க கொண்டு வரணும். தர்மபுரிக்கு தண்ணி தானே கேட்குறாங்க, தர்மபுரி மக்கள் என்ன கேட்குறாங்க, குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும், விவசாயத்துக்கு தண்ணி வேணும்னு கேட்குறாங்க, வேலை இல்லைன்றாங்க. அந்த அந்த அதையெல்லாம் அவங்க கொண்டு வரணும். அதை கொண்டு வரதுக்கு எல்லாரும் வந்து வாக்குறுதியே மேடைக்கு மேடே சொல்லிட்டு போயிட்டாங்க, நாங்கள் தண்ணி கொண்டு வரோம், நாங்கள் தண்ணி கொண்டு வரோம். அந்த தண்ணியை கண்டிப்பாக கொண்டு வரணும், கொண்டு வந்தால் சந்தோஷம்தான், கொண்டு வரணுமே, கொண்டு வரட்டும். நன்றி.